கொஞ்சம் சத்தமாக பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் முக்கியமாக அதனுடைய சில படிநிலைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மொத்தம் மூன்று நற்செய்தியிலும் இது வருகிறது. மத்தேயு நற்செய்தி, மார்க்கு, லூக்கா, மூன்றிலும் வருகிறது. ஆனால் மூன்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மூன்று நற்செய்தியிலும் வருகிற இந்த பகுதி, இந்த பகுதியில் ஒரே ஒரு மூன்று நற்செய்தியிலும் முக்கியமாக மூன்று நிலைகள் உண்டு. அந்த நிலைகள் எல்லாம் பொதுவாக இருக்குது. ஒன்று, ஆண்டவர் இயேசுவிடம் வந்து ஒருவர் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார். ஆண்டவரே, இயேசுவே, என் மகனுக்கு இறங்கும் என்று கேட்கிற மனநிலை ஒன்று. இது மூணு நற்செய்தியிலும் இருக்குது. நான் சொல்ல வந்ததுக்கு அப்புறம் திரும்பி மறந்துடக்கூடாது, எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்தணும். என்ன, நீ தான் ஞாபகப்படுத்தணும்ப்பா, இருக்கிறதுல சின்ன பிள்ளை நீ தான். இப்படி தெரிஞ்சுனா நான் வராமே இருந்திருப்பேன் பாதன்றவன். ஒன்று, அவர்கள் வந்து சொன்ன பெட்டிஷன் ஒன்று. ரெண்டாவது, அவங்க கொண்டு வந்தது யாருக்கிட்ட, முதல்ல கொண்டு போனது யாருக்கிட்ட, சீடர்கள்ட்ட கொண்டு போனாங்க. சீடர்களால் முடியவில்லை. நான்கு நற்செய்திலும் சொல்லப்பட்டிருக்கு, மூணு நற்செய்திலும் சொல்லியிருக்கு, சீடர்களால் முடியல. ஒன்று கொண்டு வந்தது, ரெண்டாவது சீடர்களால் முடியல, மூணாவது இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வர்றது, இயேசுநாதசாமிகிட்ட கொண்டு வந்தது. அது மூணு நற்செய்தியிலும் இருக்குது. அப்போ இயேசு கடிந்து கொள்கிறது, ஓட்டுறது முடிஞ்சிச்சா? ரெண்டு நற்செய்தியில் அடுத்தது முக்கியமான பகுதி இருக்குது, ஏன் எங்களால் முடியல அப்படின்னு சீடர்கள் தனியாக சைஸா நைஸா கேட்குறோம். அப்படி கேட்டது ரெண்டு நற்செய்தியில் இருக்குது. இப்போ நான் இதையே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். நம்முடைய தேவைகள் பல இருக்கிறது, நம்முடைய வேதனைகள் பல இருக்கிறது. அந்த மனிதர் கொண்டு வருகிறது, தன்னுடைய மகன் வலிப்பு நோயினால் வேதனைப்படுகிறார், தீயிலும் தண்ணீரிலும் நெருப்பிலும் விழுகிறார் என்று. காது கேளாமை, வாய் பேசாமை, வலிப்பு, இந்த மாதிரி நோயெல்லாம் அப்பொழுது சுகமாக்க முடியாத ஒரு நிலை. அதனால் இதெல்லாம் கடவுளுடைய சாபமாக நினைத்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம அதில் மட்டும் மாற்று கருத்தே இல்லை. அன்னைக்கு சொன்னது என்ன, இன்னைக்கு நம்ம அப்படி தான் சொல்கிறோம். வந்து என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் இது மாதிரி இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏதாவது கடவுள் சாபமாக இருக்குமோ, இல்லை பாவத்தின் விளைவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டுங்க. அது எப்படி இருக்கிறது என்பது நமக்கு மேட்ரு கிடையாது, இப்போ அதை குறித்து ஆய்வு இல்லை. ஆனால் நாம் ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல சொல்றதுக்கு கேட்கணும், ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகனுக்கு இறங்கும், என் மகளுக்கு இறங்கும், என்னுடைய குடும்பத்துக்கு இறங்கும்னு சொல்லி நாம் கேட்கணும். நம்ம வாய் ஊமையாக போயிடும். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? ப்ரைஸ் தி லார்ட். நீ நமக்கு செவியை கொடுத்தவர் நாம் பேசினா கேட்காம இருப்பாரா? கேட்பாரு. ஆனால் நாம தான் பேச மாட்டோம். யாருக்கிட்ட வேணாலும் பேசுவேன், ஒழிய ஆண்டவர்கிட்ட மட்டும் பேசவே மாட்டோம். நம்மள மாதிரி அடக்க ஒடுக்கமான கிறிஸ்தவர்கள் கோயிலுக்குள்ள வேற எங்கேயும் பார்க்க முடியாது, தெரியுமா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படி வந்து வாயில பெப்பிக்கால் போட்டு ஒட்டுன மாதிரி கையை அப்படியே அமுக்கி பிடிச்சோம்னா அதோட சரி, வந்த மேனிக்கு அப்படியே ரிட்டர்ன் தான். வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்போம், ஆண்டவரே, தாவீதின் மகனே, கத்துல காதுல வாங்குறாரோ வாங்கலையோ, வாங்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு கத்துல, கனானிய பெண் தன்னுடைய மகளுக்கு வேண்டி ஒடியாரில் முத தடவை கூப்பிட்டு பதில் சொல்லன்னுட்டு முன்னாடி உடையாந்து நின்று சத்தம் போடல, அப்படி உடையாந்து சொன்னாங்க. கேட்கணும், நம்மளுடைய வாழ்வில் கேளுங்கள் கொடுக்கப்படும். எல்லா நேரத்திலும் செட்டுக்காரங்க முதல்ல ஆடியோ செட்டு கட்டுறாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆடியோ செட்டு கட்டியாச்சுன்னா முதல்ல போடுற பாட்டு என்ன பாட்டு? கேளுங்கள் தரப்படும். ஆள் இல்லை, இல்லைன்னா மியூசிக் போட சொல்லும். தட்டுங்கள் திறக்கப்படும். உங்களுக்கு தெரியாத பாட்டா? இது ரொம்ப நீளமான பாட்டு. இந்த பாட்டை போட்டுட்டு எல்லா ஸ்பீக்கர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்துடுவார் ஆடியோ செட்டுக்காரர்.
நீங்க கேட்கறது மனிதன் கேட்க பழகணும், கேட்க பழகணும். பார்க்காத பயிர் பாழு, கேட்காத கடன் கிடைக்காது. கேட்கலன்னா கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய தேவை என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன சொன்னாரு, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அதனால நம்ம போய் நம்முடைய வேண்டுதல்கள் வேதனைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கணும். அங்க வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், கேட்கணும். ஒரு தடவை கேட்டு பார்த்துட்டு நிப்பாடுறது இல்லை, திரும்ப திரும்பி கேட்கணும். கேட்டுக்கொண்டே இருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அது முதல் காரியம். நமக்கு பல வேதனை இருக்கலாம். அங்க வலிப்பு நோய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பேய் என்றும், பேய் பிடிச்சிச்சுன்னு சொல்லி இன்னொரு நர்ச்சதியில் சொல்லியிருக்கோம். பேய் பிடிக்கட்டும், நோய் பிடிக்கட்டும், வலிப்பு பிடிக்கட்டும், எது வேணாலும் பிடிக்கட்டும். ஆனால் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அதை ஒப்பு கொடுக்கணும், முத காரியம். ரெண்டாவது, சீடர்கிட்ட கொண்டு போனாங்க, ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் போச்சு. அப்புறமா தான் இயேசுநாத சாமிகிட்ட கொண்டாந்து இயேசுகிட்ட கொண்டு வந்துட்டா, அதுக்கு பிறகு அது போயிடும். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துங்கள். இயேசுநாத சாமிகிட்ட கொண்டு வந்துட்டோம்னா அது போயிடும். அதுக்கு பிறகு இயேசுநாத சாமிகிட்ட பேய் இருக்காது. ஆண்டவருடைய ஆவி இருக்கிற இடத்துல தீய ஆவி குடிகொண்டிருக்க முடியாது. அந்த அந்த நம்பிக்கை வேணும். நான் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டேன், இனிமேல் அது முற்றிலும் சுகமாயிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் சொல்லணும், உள்ளத்திற்குள்ளே திரும்ப சொல்லணும். அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் நான் பார்க்குறோம். மனசுக்குள்ள ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டேன், சொல்லிட்டேன், ஆண்டவர் செய்வார். இன்னொரு நற்செய்தியில் எப்படி தெரியுமா கூட்டிருக்கோம், ஆண்டவரே உம்மால் இயலுமானால், என்னது, உம்மால் கூடுமானால் நீர் என் மகனை சுகமாக்கும். இயேசுநாத சாமி என்ன திருப்பி கேட்டார் தெரியுமா, என்ன கேட்டார், கூடுமானாலா, கூடுமானாலா. அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்க, ஆகும் ஆகாதுன்னு ரெண்டு மனசு வச்சிருக்கிறியோ. உலகத்தில் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்குங்க, ரெண்டு மனசு வச்சிருக்கிறவன் நம்பிக்கையானவனே இல்லை. ரெண்டு மனசு வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறவன் நம்பிக்கையாளனே கிடையாது, நம்பிக்கையாளனே கிடையாது. ஒரே மனசோட இருக்கணும், ஒரே மனசோட இருந்துன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுதான் முன்னோரில் சொன்னார்ல, ஒரு மனப்பட்டு கேட்பதெல்லாம் கிடைக்கும், ஒரு மனப்பட்டு கேட்பது கிடைக்கும். அப்படி ஒரு மனப்பட்டு கேட்டு கிடைக்கிறது. உம்மால் கூடுமானால் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை கிடையாது. உங்க நம்மளால் கூடும், கூடாமல் போடும். ஒரு முட்டை நெல் தூக்குவியா, நீ தூக்குவியா, உன்னை சார்ந்த பெரியவங்க தூக்கிடுவாங்க, பெரியவங்க தூக்கிடுவாங்க. சிலருக்கு சில கூடும், சிலருக்கு சிலது கூடாது. சிலருக்கு சிலரால் சிலது முடியும், சிலருக்கு சிலது முடியாது. ஆனால் எல்லாம் முடிந்தவர் ஆண்டவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட கையை தூக்கிடவே கூடாது, அப்படியே கையை மடியிலே வச்சுக்கணும். ஏன் அவ்வளவு குளிரா குளிருது, முதல்ல சொன்னேன் பேனு போடாதீங்க, போடாதீங்கன்னா கேட்குறீங்களா, ரொம்ப குளிருது போல் இருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் எல்லாம் முடியும். அந்த வாக்கு தத்தம் இரண்டு இடத்துல இருந்தது. அன்னை மரியாளிடத்தில் வானதூதர் வந்து சொன்னபோது அந்த வாக்கை சொன்னார், கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று சொன்னார். அதுக்கப்புறம் மரியாள் சொன்னார், இதோ ஆண்டவருடைய அடிமை என்று. அதே மாதிரி இன்னொரு இடத்துல தொடக்க நூல் புத்தகம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமிட்ட போய் என்ன சொல்லப்பட்டது தெரியுமா, தூதர் சொல்லுகிறார், கடவுள் பேசுகிறார், என்ன முக்கியமான செய்தி, நீ 90 வயசு தாண்டினாலும் சரி, சாராவினுடைய கருப்பை செத்தவாய் போல இருந்தாலும் சரி, நீ ஒரு மகனை கருத்தரிக்க போகிறாய், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னார். ப்ரைஸ் தி லார்ட். ஆக கடவுளால் முடியும், கூடுமானால் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாது, கூடும், கடவுளால் முடியும். ஆக அவர் கடவுள் செய்து கொடுப்பார். அடுத்த விஷயம், அடுத்த விஷயம் முக்கியமான விஷயங்க. சேஷனார் சாமி பிடிச்சி வையிறார். வையிறதுன்னா என்ன, ஆ, திட்டுறது, பிடிச்சி திட்டுறது. இன்னும் எத்தனை காலத்தில் எப்படி சொன்னார் தெரியுமா, நம்பிக்கையற்ற தலைமுறையே, எப்படியே நம்பிக்கையற்ற தலைமுறையே, இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் பொறுத்துக்குவேன்,
நீ எவ்வளவு நாளைக்கு நான் பொறுத்துட்டு இருக்கிறது? சுத்தமா நம்பிக்கையே இல்லாத தலைமுறை என்று சொல்லி திட்டுகிறார். யார திட்டினாரு? நீங்க கரெக்டா சொல்லிடுங்க பாப்போம். யார? அங்கு இருந்த சீடர்களை பார்த்து, சீடர்களை பார்த்து சொல்றார். இன்னைக்கு நாம் எல்லாருமே சீடர்கள் தான். நமக்கும் அப்படிப்பட்ட குத்து உண்டு. நம்மளையும் அப்படியே ஒரு கோமத்தில் ஒரு குத்து குத்தி இயேசுநாத சாமி இப்படி தான் சொல்வார். நம்பிக்கையற்ற தலைமுறையே இன்னும் கூடுமானாலா கூடுமானாலாம் கேட்டுக்கிட்டு இருக்கியே, இன்னும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே. கூடுமானால் இல்ல, நம்பிக்கையோடு கூடும், நம்பிக்கையால் எல்லாம் கூடும். அதனால் செய்தியில் சொன்னார் இல்லையா, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆக நம்பிக்கையை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அங்கே நம்பிக்கை தான் வெளிப்பட்டது. நம்பிக்கையற்ற தலைமுறைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை கொடுத்துட்டு பேயை ஓட்டுறாரு, அந்த வலிப்பு நோயை சுகப்படுத்துகிறார். அங்கு அவன் மிகப்பெற்று சுகம் பெற்று போகிறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். மனிதர்கள் கைவிட்டால் கடவுள் கைவிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் கடவுள் நம்மை கைவிட வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. எல்லாம் கைவிட்டுட்டா கடவுள் நம்மை கரங்களில் ஏந்தி கொள்வார். மாதா டிவியை பார்த்தவங்க, ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இப்பொழுது நான் சொல்லுகிற விஷயம், கோயம்புத்தூரில் ஃபைனான்ஸ் வச்சுட்டு இருக்காரு ஒரு 10 பேரோடு சேர்ந்து ஒரு நபர். அவர் பேர் பிரபு. அவருடைய சொந்த பங்கு குனியமுத்து. சென்ற மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அந்த பங்குக்கு ஜபக்கூட்டம் நடத்த நான் போனேன். அவங்க அம்மா எல்லாரும் இங்கே வந்திருந்தாங்க. போனப்போ அவங்க இங்கே வந்தப்போ சொன்னது என்னட்டேன், ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில், பிரான்ச்சு கோயம்புத்தூரில், இவரும் மேனேஜர், இவருக்கு சுற்றி ஒரு 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திருமணமாகி 2 பிள்ளைகள் மனைவியோடு குடும்பத்தில் இருக்கிறாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவரால் பேச முடியல, பேச்சு வரல, வெறும் காற்று மட்டும் வந்திருக்குது. டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காரு. டாக்டர் உடனே என்ன சொன்னார், உங்களால் இனிமேல் பேச முடியாது, உங்களால் பேச முடியாது. அவர் யாரு? கடவுளா? என் அன்பு மக்களே, நல்ல கவனிங்க. டாக்டர் என்ன, கடவுளா? கடவுளே கடவுளே, நான் என்ன செய்வேன்னு தெரியலையே, அப்படியே உக்காந்துருக்காங்களே, ஒரு பதில் கூட பேச மாட்டுறாங்களே. டாக்டர் என்ன கடவுளான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன யோசிக்கிறீங்க பாரு. நீங்கள் நினைக்கிறீங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு கப்பில் கடலூருக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அவங்க அந்த டெஸ்ட் பி ஐவி போடுறது, ரெடி பண்ணுறது. அங்கே போட்டு அந்த ஹவுஸ்க்குள்ளே நுழையும் போதே மேலே போட்டிருக்கிற வசனம் என்ன தெரியுமா, கடவுள் ஒருவரே கருவை உருவாக்குவார். ப்ரைஸ் தி லார்ட். கடவுள் ஒருவரே கருவை உருவாக்குவார். கருப்பையை கொடுத்தவர் கருவை உருவாக்காமல் இருப்பாரோ? அமேன். அப்படி சொன்னார். அங்கதான் போட்டிருந்தது, அது மாதிரி அதை பார்த்துட்டு வந்தேன். டாக்டர் ஒன்றும் கடவுள் கிடையாது. அவர் என்ன சொன்னார், முடியாதுன்னு சொன்னார், உங்களுக்கு பேச்சு வராதுன்னு. ஸ்பெஷலிஸ்ட்ட போயிருக்காங்க, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், ஆப்ரேஷன் பண்ணுனா உங்களுக்கு வாய்ஸ் வரும், ஆனால் வேற வாய்ஸ் வரும். அப்போ தான் அவர் சொல்லும் போது எனக்கு பட்டுன்னு சிரிப்பு தான் வந்துச்சு. காக்கா பிரியாணி தின்னா வேற வாய்ஸ் தான் வரும் அப்படின்னு சொன்னார். அடுத்த செய்தி சொன்னாராம், ஆப்ரேஷன் பண்ணலாம், அந்த சதையை எடுக்கலாம், திரும்ப சதை வளர்ந்துச்சுன்னா திரும்ப பேச முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. யாரு? ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பு நிபுணர், டாக்டர், இஎன்டி ஸ்பெஷல் நிபுணர் சொல்கிறார். சொல்லி முடிச்சாச்சு, முடிஞ்சது, வந்தாச்சுங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அம்மாவை பார்த்து முதலே சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி டாக்டர்கிட்ட போனேன், ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் வேறு வாய்ஸ் வரும், திரும்ப சதை வளர்ந்துடும், என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அம்மாகிட்ட சொன்னாங்க. அம்மாவுக்கு உடனே
திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஒரு வாரத்திற்கு முன்னாடி இங்கே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு மாதா குளத்து மண்ணையும் தண்ணியையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருந்துருக்கிறாங்க பாட்டிலில். டப்புன்னு இவங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த பாட்டில் மூடி இருக்கு பார்த்தியா, அந்த மூடியில் ஒரு மூடி மாதா குளத்து தண்ணியை கொடுத்து குடிக்க சொன்னாருங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கு, குடிச்சிருக்கிறாங்க, முதல் நாள் முடிஞ்சது. இந்த ஒரு மாதம் இடையில் ஆஃபீஸில் எல்லார்ட்டையும் பேப்பரில் எழுதி பேசிக்கிட்டு இருக்காரு, பேப்பரில் எழுதி பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்க சிலேட்டை வாங்கி சிலேட்டில் எழுதி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஒரு மாதமாக. இந்த முதல் நாள் அந்த தண்ணியை குடித்தார், ரெண்டாவது நாள் தண்ணியை குடித்தார், மூணாவது நாள் அவர் வாய்ஸ்லேருந்து பழையபடி அவர் நல்லா பேசிக்கிட்டு எழுந்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். கூடுமானால்லா இல்லை, ஆண்டவரே உம்மால் கூடும். அந்த ஆழமான நம்பிக்கை வேணும். அப்போதான் சீடர்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, என்ன குறை, என்ன குறை, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் எங்களால் முடியல அப்படின்னு கேட்டப்ப தான் சொன்னார், இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் ஜபத்தினாலும் நோன்பினாலும் போகும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவை செய்வதனால் கூடும் என்று சொன்னார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆண்டவர்கிட்ட வரணும். எப்போ நம்ம கோயிலுக்குள்ள அந்த வாசலை தாண்டி உள்ள என்ட்ரு ஆகிறோமோ, எப்போ ஆண்டவருக்கு முன்னால ஜெபிக்க வரணும்னு நினைச்சு நம்ம மண்டியிட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கை என்பது வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் கேட்டது கிடைத்து விட்டது என்றார். உள்ளத்தில் முழுசாக நம்பிட்டோம்னு வச்சுங்களேன், ஆண்டவர்கிட்ட நான் கட்டாய வெறுங்கையோடு போக மாட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவார்னு சொல்லி உள்ளத்திற்குள்ள முழுசாக நம்பிட்டோம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். அந்த நம்பிக்கையை உள்வாங்குவோம், ஜெபிப்போம், நோன்பிருந்து ஜெபிப்போம், நம்முடைய வேண்டுதல்கள் ஒன்றும் வீண் போகவே போகாது. ப்ரைஸ் தி லார்ட்.